திரு கேசிபி, இப்போ பாஜக அதிமுக கூட்டணி முறிவில் பாஜக என்ன விதமான அணுகுமுறையை மேற்கொள்வதா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி முறிவை அதிகாரப்பூர்வமாக தெளிவாக சொல்லிட்டாங்க, முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னு. இப்போ பாஜகவின் அணுகுமுறையை எப்படி புரிஞ்சுக்கலாம் உங்க பார்வையில்? இல்லை, முற்றுப்புள்ளின்னு சொன்னால் தான் திரு தமிழ்மணி இப்போ மறுபடியும் கமாதானம் போட்டிருக்காரு. அதையும் இன்றைக்கு கோவையில் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை இன்று இரவு ஏதேனும் ரகசிய சந்திப்புகள் எல்லாம் கூட நடக்கலாம். அவங்க இவ்வளவு ஆண்டு மத்தியில் அமைச்சராக இருந்தும் கூட கோவையில் இந்த மாதிரி லோன் மேளம் நடத்துறது இதுதான் முதல் முறை. ரெண்டாவது வந்து கோவையிலேயே தங்குறதுங்கிறதும் இதுதான் வந்து முதல் முறை. கோவையில் வந்து முக்கியமானவர்கள் பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அரசியலில் பேசப்படுகிற விஷயம். அப்ப ஏதேனும் ரகசிய சந்திப்புகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கலாம். ஆமா, நேரடியா தானே சொல்றேன். அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கோவையில யார் சந்திப்பாங்க அப்படின்னா வேலுமணி சந்திக்கலாம். வேலுமணி கோயம்புத்தூர்ல இருக்காரு, நிதியமைச்சர் கோவையில் இந்த மாதிரி வந்து ஒரு லாங் ஓவர் நைட் ஸ்டேல இதுவரைக்கும் பண்ணினதில்லை. இந்த இன்றைய நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இது போல லோன் மேலாக்கள் எல்லாம் கோவையில வந்து நடத்தப்பட்டது இல்லை. ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் வந்து முன்னோட்டமா சந்திச்சு பேசியிருக்காங்க. நிச்சயமா அது தென்னை மரமோ தேங்காய் நாரோ அதுல வந்து பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்காதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்ப அதையும் திரு தமிழ்மணி அவர்கள் சொன்ன சில கருத்துக்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களை எல்லாம் இணைத்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் என்பதிலிருந்து பின்வாங்கினார்னா மீண்டும் கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப 2 கோடி தொண்டர்களுக்கும் பட்ட நாமம் போட்டு முட்டாள்கள் மோடி முத்திரை குட்டி அனுப்பிச்சுடலாம். இவ்வளவு காட்டமா சொல்றீங்களே, கேசிபி சந்தேக பார்வை வைக்கிறாரு, ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் உறுதியா சொல்லிட்டாரு, தொண்டர்களின் முடிவை நான் பிரதிபலிக்கிறேன், முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மறுபடியும் அந்த முற்றுப்புள்ளி அழிச்சிட்டு ஒரு கார்புள்ளி கமா வைப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவுக்கு அப்புறம் அவர் செய்வார் நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடி அவர் தமிழ்மணி அவர்களது அந்த பேட்டி பார்த்துட்டு நிச்சயமா மிக உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருந்து, அது வரைக்கும் எனக்கு நிச்சயமா இவங்க அதுல தாக்குப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று, தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கு. அடுத்து ஓபிஎஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு அவர் அப்பீல் போட்டாருன்னா, இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து நீதிமன்றங்களில் வெற்றி பெற்று விட்டேன், தேர்தல் ஆணையத்தில் எனக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வாங்கிவிட்டேன், கடுமையாக உழைத்து கட்சியை எனதாக்கி விட்டேன்னாலும் கூட அதுல மறைமுகமாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு இருந்திருக்கும் என்பது நம்மை விட அவருக்கு நல்லா தெரியும். அப்ப அது வேறொருவருக்கு சாதகமாக திரும்புகிற பொழுது அவருடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது வந்து அவருக்கு தெரியும். ஒன்று. இரண்டாவது வந்து, கூட இருக்கிற பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வெளியே தெரியாம ஏற்கனவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய வளையத்துக்கு உள்ள இருக்கிறவங்க தான். அதாவது அந்த பிடி கயிறு அவங்க இழுத்தாங்கன்னா எல்லாம் வந்துருவாங்க. அப்ப அந்த வளையத்துக்குள்ள இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமியை போல அந்த முடிவுகளில் உறுதியாக இருப்பாங்களா? என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, அரசியல்ல வந்து கேசு அரஸ்ட் இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா என்று அவங்க இருக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா அவருக்கு தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்திக் கொள்வதில் ஆர்வம் இருக்கலாம். மற்றவர்களுக்கு அது கிடையாது இல்லையா? அதுல சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கணும்னு நினைக்கலாம். இதையெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, நேற்று அவர் சொன்னதுல அவருடைய நிலைப்பாடுலயே குழப்பம் இருக்கு. நீங்க இன்றைக்கு கூட பிரதம அமைச்சர் என்ன பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களிலிருந்து அரசாங்கம் வெளியேற வேண்டும் சொன்னவர் பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? தமிழகத்துல இந்துத்துவாவிற்கும் திராவிடத்திற்கும் எதிரான சித்தாந்த மோதல், திமுகவிற்கும் பாஜகவுக்கும் எதிரான திராவிட இந்துத்துவ சித்தாந்த அரசியலுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. திமுக என்ன செய்யும்? திரு மோடி அவர்கள்
முறை பிரதம அமைச்சராக மீண்டும் வரக்கூடாது என்பதை முன்வைப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று அவர்கள் செய்வாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி நேற்று என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள், நாங்கெல்லாம் அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் முதலாளிங்க, அவங்களுடைய நலன் பாதுகாப்போம், இதெல்லாம் பேசுறாரு. நீங்க யாரை முன்னிறுத்த போறீங்க? அது நிச்சயமா நீங்க வந்து மோடியோ மோடி எதிர்ப்போ தேவையில்லை. 2014 தான் பிரதம அமைச்சராக இல்ல, அவர் மோடிக்கு நல்லா சொல்லலையே. இல்ல அவர் யாரு, அதுதான் நானும் சொல்றேன், தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்தின்னு சொல்றாரு சார். வாக்கு போடுறவன் அவங்க வாக்கு போடுறவங்க அரசு அமைக்கணும்னு வாக்கு போடுறாங்களா? எல்லாரும் தமிழ்நாட்டு நலனுக்கு தானே. இப்ப திமுக காரங்க ஆந்திரா நலனுக்கு ஓட்டு கேட்பாங்களா? பாஜக காரங்க தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்கல கர்நாடக நலனுக்கு கேட்பாங்களா என்ன? எல்லாரும் தமிழ்நாட்டு நலனுக்கு தான் கேட்பாங்க. நடக்கிற தேர்தல் என்பது மத்தியில ஆளுகிற பிரதம அமைச்சர் யார், அமைக்கிற அரசாங்கம் என்ன, அந்த அரசாங்கத்தை நிர்ணயிப்பதற்கு தேர்தல் நடக்குதா? நீங்க திமுக எந்த மாநில மக்களுக்கு பாடுபட தமிழ்நாட்டில் வந்து 40 தொகுதியில் போட்டி போடுறாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில? ஓகே, பாஜக எந்த மக்களுக்காக பாடுபட தமிழகத்திலையும் பாண்டிச்சேரியிலையும் 40 தொகுதியில் போட்டி போடுறாங்க? அது அல்ல, நீங்க களத்துல அதிமுக முடிவு செய்பவர்கள் தான், அல்லது அதிமுக தான் நிர்ணயம் செய்யும் யார் பேசிக்க வேண்டும் என்பதை. இதுதான் 2014 அம்மா அவர்கள் எடுத்த நிலைப்பாடு. அந்த இடத்துல நீங்க வந்து கோட்டை விட்டீங்கன்னா மீண்டும் நீங்க பாஜகவுக்கு பி டீமா இருக்கிறீங்களா? அப்படின்னாலே மறுபடியும் அந்த உங்களுடைய அந்த கிராஃப் வந்து கீழே வந்துடும். பாஜகவுக்கு பி டீம் என்கிற திமுகவுடைய அந்த பிரச்சாரம் வலுப்பெற்றால் அது அதிமுகவுக்கு பலகீனமா இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. முடிவாக பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இரண்டிலையும் உறுதியா இருக்கணும். சரி, திரு ரஞ்சித் குமார், பாஜக அவனுடைய நிலைப்பாட்டை அணுகுமுறை ரொம்ப மென்மையா இருக்கா, இல்ல வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வேற திட்டம்னா அதிமுக உடைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாஜக பண்ண போறது இல்ல. ஏன்னா இப்பதான் தொடர்ந்து ஒரு பொய்யான இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அஜித் பவர் உடைச்சாங்க, ஷிண்டேவை உடைச்சாங்கன்னு. அதெல்லாம் அவங்களோட காரணம். உத்தவ் தாக்கரேவோட செயல்பாடு பிடிக்காம, அதாவது சுயநலமா 25 ஆண்டுகள கொள்கை கூட்டணியை முடிச்சுட்டு போனாரு சுயநலமா, அதை பிடிக்காம ஷிண்டே அவர்கள் வந்து விலகி வந்தாங்க. அவர் கூட அந்த ஆதரவாளர்கள் விலகி வந்தாங்க. இதற்கும் பாஜக எப்படி பொறுப்பாக முடியும்? அதே மாதிரி அஜித் பவர் அவர்களை சொல்றாங்க, மிரட்டிட்டாங்க உருட்டிட்டாங்கன்னு. எப்ப, அதாவது நவம்பர் 27, 2019 2022 வரைக்கும் அந்த ஆட்சி நடக்குது. 3 வருஷமா மிரட்ட முடியாத ஆளை வந்து இன்றைக்கு ஆட்சி நடத்திட்டாங்க. ஷிண்டே அவர்களுடைய வந்து பிஜேபி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு, சுமூகமா ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அவர் வாண்டடா வந்து வண்டியில் ஏறாரு. ஆனா அஜித் பவர் மிரட்டி கொண்டு வந்துட்டாங்க. 3 வருஷமா ஆட்சியில் இருக்க முடியல, மிரட்ட முடியலையா? அப்பெல்லாம் அவரை வந்து உருட்ட முடியல. ஆனா அந்த 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும், அவர் வந்து சேர்றப்ப மிரட்டிட்டாங்க உருட்டிட்டாங்கிறாங்க. இதே மாதிரி தான் நாடு முழுக்க வந்து என்ன நடக்குதுங்கிறத தமிழ்நாட்டில் ஒரு பொய்யான இன்டர்பிரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சசிகலா அவர்கள் அப்புறப்படுத்தினது அதிமுகவோட நிலைப்பாடு. அவர்களுக்கு அது எடப்பாடியார் அவர்கள் விரும்பல. இப்போ இன்னைக்கு பிஜேபி தான் மிரட்டி இருந்தா ஏன் அவர்களை சசிகலாவை சேர்த்திருக்கலாமே? எடப்பாடியார் அவர் முடிவு பண்ணாரு சசிகலா வேண்டாம்னு, டிடிவி வேண்டாம்னு முடிவு பண்ணாரு, போயிட்டார். அவரும் தனிக்கட்சி தொடங்கிட்டாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் வேண்டாம்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டதெல்லாம் தானா அதிமுக நடந்தது. ஆமா, அவர்களுக்கு இப்ப எடப்பாடியார் எதுக்கு தர்மயுத்தம் பண்ணாரு? ஓபிஎஸ் அவர்கள் அவர் வந்து முதல்வர் பதவி வேணும்ட்டு அவர் எங்கிருந்து வழிகாட்டுதல் வந்து தர்மயுத்தம் நடந்துச்சுன்னு அவரே சொன்னாரு. அவர் கிளைம் பண்றாரு, எல்லாருமே கிளைம் பண்றாங்க. அவர் கிளைம் பண்ணாலுமே அவர் ஏதாவது அவர்தான் சார் சொன்னாரு சொல்றாருங்க. அவர் கிளைம் பண்றாருங்கிறீங்க, அவர் சொல்றாருங்களே. அப்ப கட்சி யாருக்கு கொடுத்தாங்க? பிஜேபி எடுத்து கொடுத்துட்டாங்களா உடனே அவருக்கு? அவர் குஜராத்ல போய் அதே ஓபிஎஸ் தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்துல ஒண்ணு சொன்னாரு, பாஜக சொல்லித்தான் நான் வந்து இணைவதற்கு ஒப்புக்கொண்டேன், பாஜக சொல்லித்தான் அதிகாரம் இல்லாத துணை முதலமைச்சர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன், பாஜகவை நம்பித்தான் நான் எல்லாமே பண்ணேன்னு பல முறை அவர் சொல்லிட்டாரு. சரிங்களா, நம்ம அஜித் பவார் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் அவரோட அனுமதி
அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து இப்படிதான் பண்றாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்கிறத யதார்த்தம். இன்னைக்கு வந்து அசாம்ல பாக்குறோம், அசாம்ல என்ன நடக்குது, இங்க மகாராஷ்டிரால என்ன நடக்குது எல்லாம் பாக்குறோம். அவர்கள் வந்து 40 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, பிஜேபி 105 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அதனால இணைஞ்சு செயல்பட ஷிண்டே அவர்கள் விரும்புறாரு. இது யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டுக்கு வந்து மிரட்டலா இல்லைங்கிறது தான் நான் தொடர்ந்து பதிவு பண்றோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடியார் மிரட்டப்படுறாரு வைங்களே, இன்னும் இடி வழக்குகள் அப்படியே தான் இருக்கு. எந்த வழக்குகளும் வாபஸ் பெறல. வழக்கு விசாரணை அது இயல்பாக நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு. சிபிஐ விசாரணை நடந்துகிட்டே தான் இருந்துச்சு, நடக்காமலாம் இல்ல, அப்படியே முடக்கி வைக்கலாம் இல்ல. சமீபத்தில் கூட போன மாதம் சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு வழக்குமே வந்து கூட்டணியில் வச்சிருந்தாங்க, அதனால பின்வாங்கிட்டாங்கன்னு இல்ல. அப்ப இத்தனை நாள மிரட்டாதவர்கள் இன்னைக்கு மேலும் மிரட்டுவாங்க அப்படிங்கறதா இல்ல. ஓகே, இல்ல இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, பிஜேபி திக்குமுக்காடி போயிருக்கா, என்ன செய்யணும் தெரியாம இருக்கா, போன திங்கக்கிழமையில இருந்து இப்படித்தான் அவங்களுடைய நிலைமை இருக்கா, ஒரு கான்கிரீட்டான ஒரு பதில் அந்த சைடு, நாங்க கூட்டணி முறிவை ஏத்துக்கிறோம், இல்ல கூட்டணி முறிவோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நாங்க அணுக்கமா போக தயாரா இருக்கிறோம், இந்த மாதிரி எந்த பதிலும் வராம இருக்குதே, அதை கேட்கிறேன். இல்ல, மத்திய பாஜக நாடு முழுக்க பல்வேறு விஷயங்களை பாக்குறாங்க, அதுல ஒன் ஆஃப் த மேட்டர் தான் தமிழ்நாடு. இதை மட்டுமே கவனம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு 5 மாநில தேர்தல் வருது, ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் வந்து மிக முக்கியமான தேர்தல், அதுல அவர்கள் கவனம் கொடுக்குறாங்க. அதுல மத்திய பிரதேசம் மீண்டும் மெல்லணும், ராஜஸ்தான்ல திரும்ப ஆட்சிக்கு வரணும், இந்த மாதிரி சவால்கள் இருக்கு, அதுல முதல்ல கவனம் கொடுக்குறாங்க. இது இயல்பான விஷயம் தான். இன்னும் தேர்தலுக்கு அதிக நாட்கள் இருக்கு, இதை பொறுமையா பேசுவோம், அதற்குள்ள அது நடக்கட்டும். இல்ல, பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல, பாஜக வந்து ஒரு 45 நாள் அட்வான்ஸ்டாவே தேர்தல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தொடங்கிடுவாங்க அப்படின்னு. அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இதுல தெரியும். இன்னும் 45 நாள் ஆகலையா, இன்னும் நேரம் இருக்கு இல்லையா, இன்னும் 2024 தேர்தலுக்கு அதிகமாக முடிவெடுக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப அதுதான் அந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல அவங்க கவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் வேகமா கவனம் கொடுக்கலாம். பியூஷ் கோயல் அவர்கள் அதுல கவனம் கொடுத்தாரு. அதையும் தாண்டி கூடுதலா இன்னும் மொழி ரீதியா கொஞ்சம் இணக்கமா வரணுங்கிறதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அவர்கள் அதான என்ன கிரவுண்ட் எப்படி இருக்கு என்னங்கிறதா எப்படி சொல்றீங்க, மொழி ரீதியா ஈஸியா கனெக்ட் ஆகிறதுக்காக நிர்மலா சீதாராமன் அவரை கவனிக்கிறாங்க அப்படின்னு. பியூஷ் கோயல் அவர்கள் இன்சார்ஜா இருந்தாரு, தமிழ்நாடு அவர் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னும் வந்து ஈஸியா கனெக்ட் ஆக கிரவுண்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு நிர்வாகிகளோட தொடர்பு கொள்றதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஈஸியா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி தமிழ்நாடு அரசியல் தெரியும், அவர்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறனால அவர்கள் அதை பாக்குறாங்க. இன்னைக்கு நிர்வாகிகளோட பேசுறாங்க, கருத்துக்களை கேட்கறாங்க, என்ன முடிவு எடுக்கணும்னு. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பாஜக எந்த முடிவு எடுக்க போறதில்ல. அப்ப பாஜக தலைவர்ன்றத கடந்து ஒரு மேற்பார்வையாளர் இல்ல ஒரு மேரிட பொறுப்பாளர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படிதான் இருக்கு, காலங்காலமா அதுதான். ஒரு மாநில தலைவர் அந்த மாநிலத்துல கட்சியை வளர்த்துற வேலை மட்டும்தான். கூட்டணி என்னைக்குமே வந்து மத்திய கமிட்டி இருக்கு, பார்லிமெண்ட் கமிட்டி இருக்கு, 17 பேர் கொண்ட குழு இருக்காங்க, அவங்க தான் அதுல முடிவு எடுப்பாங்க. அந்த 17 பேருமே கருத்துக்கள் சொல்லுவாங்க, தலைமையில ஒருத்தர் இருப்பாரு, மோடி அமித்ஷா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. வேணுமா வேண்டாமாங்கிறது மோடி அமித்ஷா தான் முடிவு பண்ண போறாங்க. அதிமுக வேணுமா வேண்டாமா அந்த முடிவு எடுத்து அவங்க சொல்லுவாங்க. அதற்கேத்த வேலைகளை செய்யறது தான் அடுத்த கட்ட நிர்வாகிகளோட வேலை. அதிமுக வேணுமா வேண்டாமா அவங்க தான் சொல்லுவாங்களா, இங்க ஒருத்தர் வேணாம்ட்டாங்க, அதிமுக வேண்டாம்ட்டாங்க, அதாவது அவங்க சில கோரிக்கைகள் வச்சு தான போறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்ல, எந்த கோரிக்கையும் வைக்கலன்னு சொல்லிட்டாங்களே. சில காரணங்கள் சொல்றாங்களே, அப்ப மாநில தலைமையோட எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்கு, மாநில தலைமை வந்து விமர்சிக்கிறாங்க, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு. அப்ப அந்த சில விஷயங்கள் பேசுவாங்க. மீண்டும் அந்த கூட்டணி அதனால மாநில தலைமையை மாத்தணும்னு கோரிக்கை வச்சாங்களா, அதுதானே காரணமா சொல்றாங்க இல்லையா. யாருமே சொல்லல, கோரிக்கை வைக்கல, தலைமையோட முரண்பட்டு தான் வெளியே போறாங்க. வேற எந்த காரணமும் முக்கியமான காரணம் இல்ல. அந்த அறிக்கையில முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது மாநில பாஜகவோட மாநில தலைமையோட முரண், அதுதான் முக்கியமான காரணம், வேற எதுவுமே இல்ல. யூசிசியை நாங்க எதிர்க்கிறோம் இல்ல சிஏ எதிர்க்கிறோம் அப்படி சொல்லி எதுவும் போலயே, இந்த காரணம் தான். அண்ணா அவர்கள் விமர்சிச்சுட்டாங்க, தொடர்ந்து எங்க தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்கிற நபர் எங்களுக்கு வந்து உடன்படல அப்படின்னு. அந்த நபரை மாத்தினா அவர்கள் வந்து கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வேற எந்த பெரிய காரணங்கள் இருக்க போறது இல்ல. அதனால அது ஒரு காரணமா இருக்க போகுது. அப்ப அந்த பேச்சுவார்த்தை வரணும், அதை பாஜகவும் யோசிக்கணும். அப்ப பாஜக அண்ணாமலை விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கா, அது யோசிக்கணும். பாஜக வந்து அவர்களோட நலன் சார்ந்து யோசிக்க போறாங்க. விட்டு கொடுக்குதுன்னா உடனே அவர் தலைமை பதவியிலிருந்து தூக்கி போட்டு அவரை காணாம போக போறது இல்ல. அவருக்கு வேணும்னா கூடுதல் அதிகாரம் கொடுக்கலாம், எது வேணா நடக்கலாம். அது வந்து பாஜக எது சிறப்பு, 24 தேர்தல் முக்கியமா, இல்ல தொடர்ந்து பின்வரும் காலங்களில் தமிழகத்தில் கட்சி வளர்த்தணுமா, இமீடியட் பெனிஃபிட்டா இல்ல லாங் டேர்ம் பெனிஃபிட்டாங்கிறது பாஜக யோசிக்கும். அதற்கான கால நேரம் எடுத்துக்கிறாங்க, அதற்கான ஒரு சர்வே, அதுக்கான ஒரு டேட்டா, களம் எப்படி இருக்கு, 2014 களம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் மாறி இருக்கு, கூட்டணிகள் மாறி இருக்குது, அன்னைக்கு இருந்த சூழல் வேற, அன்னைக்கு திமுக காங்கிரஸ் பிரிஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு சூழல் வேற, இன்னைக்கு யாரெல்லாம் கூட்டணி வருவாங்க, இந்த சாதக பாதகம், அதிமுக உடைய மீண்டும் சேர முடியுமா, சோ பல கோணங்கள்ல கேள்விகள் இதெல்லாம் யோசிப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு தான் அந்த கால நேரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம்.